Hey guys, welcome back to our channels, Mrs.Nanthupattan Vlogs. இனிக்கு நம்ம கல்யாணம் வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான சாம்பார் செய்ய அரை கப்பளவு துவரம் பருப்பு, கால் கப்பளவு பாசி பருப்பு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்து 4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ஒரு பேனில் குஞ்சு போல் எண்ணெய் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகு கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி, ஒரு 7 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க, கருகி விடக்கூடாது. அண்ட் இது கூடயே வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில்லை, ஒரு 4 துண்டு அளவுக்கு வந்து தேங்காயையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. வேறொரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு கொத்து கருவேப்பில்லை, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட வந்து நல்லா பூண்டை வந்து இடித்து ஒரு 4 பல் பூண்டை இடித்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த காய்கறிகள்லாம் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய், மாங்காய், கேரட் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகணும். காய்கறிகள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணி இது கூட சேர்த்து கீழே இருக்கிற ரெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் அழுத்தி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், ஏன்னா குழம்பு நல்லா வந்து திக்காகும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பு பருப்பு எல்லாமே நல்லா வந்து மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து இது கூடயே வந்து நம்ம ஒரு துண்டு அளவு வெள்ளம் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கினீங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் தயாரிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சி யூ, பை பை, டேக் கேர்.